அப்ப அடுத்து திட்டங்கள், ஸ்கீம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திட்டமா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னாக்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய திட்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இது சார்ந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப நிறைய வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் நான் வார வாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டோ மூணு திட்டங்களோ நான் வந்து கவர் பண்ணிடுறேன். இதெல்லாம் நியூஸில் வந்த திட்டம் தான். திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டெய்லி நியூஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி 200-300 திட்டத்துக்கு மேலே இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எது வந்து ரொம்ப முக்கியமான திட்டம் திருப்பி திருப்பி நியூஸில் வருது, எல்லாருக்கும் வந்து மொதல் தடவையாக கொண்டு வராங்க, இப்போ நம்மளுடைய முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் இல்லை வந்து அம்மா உணவகம்னு வந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கே நம்ம தான் முதல்ல கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களை நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பிரதமரே நேரடியா போய் முக்கியமா திறந்து வைக்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம அதையும் படிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் க்வெஸ்சன் ஏரியாவா இருக்கும். அகெயின் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிந்தி பேர்களில் தான் வரும், நம்மளுக்கு நல்லா தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த ஹிந்தி வார்த்தைக்கான மீனிங்கோடய இதுல எல்லாம் சொல்லிடுறேன், நீங்க அதை வச்சே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, தமிழ் மீடியத்திலையும் இப்படியே தான் எழுதுறாங்க, நான் அதுக்காக தான் எழுதியே கொண்டு வந்தேன். ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இது ஹிந்தி தான், அப்படியே நம்ம தங்கிலீஷ்ல எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து அவங்க இப்படியே எழுதி கொடுத்துட்றாங்க. யாரும் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்றது கிடையாது. ஸோ எந்த மீடியமா இருந்தாலும் நீங்க இங்கிலீஷோட ஹிந்தி வார்த்தையோட சேர்த்தே படிச்சுக்கோங்க, அதுதான் யூஸ்ஃபுல். 2018 கொண்டு வரப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது என்ன திட்டம்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ். யாருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிலோ பாவர்ட்டி லைன், அனைத்துன்றதை விட பிலோ பாவர்ட்டி லைன் அந்த வறுமை கோடு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வந்து இதை போய் ஒரு கார்டு போட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு 500,000 ரூபா, நல்லா ஞாபகம், இது நிறைய பேர் மறந்துடுறாங்க, ஒவ்வொருத்தருக்கு கிடையாது, ஒரு குடும்பத்துக்கு 500,000 ரூபா. அப்புறம் அந்த குடும்பத்துல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது. 2 பேர் இருந்தாலும் அது குடும்பம் தான், 10 பேர் இருந்தாலும் குடும்பம் தான், 15 பேர் இருந்தாலும் குடும்பம் தான். அப்ப மொத்த குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் 500,000 தான். அப்ப இதை எப்படி ஷேர் பண்ணிப்பீங்க, யாருக்கு அப்பப்ப தேவைப்படுதோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து இந்த ஷேர் பண்ணிக்கலாம். 500,000 ரூபா வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா அந்த வருஷத்துல அதுக்கப்புறம் நீங்க அதை பயன்படுத்த முடியாது. இப்ப நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஹாஸ்பிட்டல்ல போய் இதுக்கான நீங்க வந்து கார்டு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டை வச்சுக்கிட்டு நீங்க போய் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வாட்டி என்ன நியூஸ் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா நோய்கள்லாம், முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நோயும் கிடையாது, ஒன்னு ஒன்னா பண்றாங்க. இப்ப கேன்சர்லாம் முக்கியமான நோய், கிட்னி டிசீஸ்லாம் முக்கியமான நோய், இந்த மாதிரி வந்து மனநோய்கள், தீக்காய், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதுல ஒன்னு ஒன்னா கவர் பண்ணிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கோடி ஃபேமிலிக்கு மேல வந்து இந்த கார்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம், இது ஸ்டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னாக்கா அவங்க விருப்பம்தான். அப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அதோட இந்த திட்டத்தை சேர்த்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கான நியூஸ் தான் இது, முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் ரெண்டும் ஒருங்கிணைந்து ஒரே ஸ்கீமா கொண்டு வந்துட்டாங்க. இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நான் பிஜேபி அந்த ஆளும் கட்சி இல்லாத ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும், சில பேர் வந்து அதோடய சேர்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட திட்டத்தோட சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இதுல வந்து என்ன எப்படி இருக்கும்னா அதே மாதிரிதான் இருக்கும், நம்மளுக்குன்னு வந்து 2009 கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. ஸோ இதோட இதை ஒருங்கிணைந்து சேர்த்து பண்ணிடுறாங்க, ஓகேவா? அப்ப நம்ம இங்க ஆண்டு வருமானம் அவங்களே லிமிட் கொடுத்துடுறாங்க பாருங்க, 120,000 ரூபாங்கிறதுதான் நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம போய் ஒரு இன்கம் சர்டிபிகேட் வாங்கி இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கும் இந்த அட்டை வந்து கொடுக்கப்படும். ஸோ என்னென்னலாம் இருக்கு, யாரெல்லாம் வருவாங்க, விதவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஆதரவற்றவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், முகாமில் வாழக்கூடிய மக்கள், அகதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க, அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி முக்கியமான செக்ஷன்ல இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வயது இந்த வருமானம்ன்றது கிடையாது, லிமிட் கிடையாது, பாக்கி எல்லாருக்குமே இந்த லிமிட் வந்து கண்டிப்பா உண்டு. சோ நம்ம வீடுகளே நிறைய பேர் வந்து இந்த திட்டம் ஒரு சின்ன ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, வாங்கி வச்சிருப்போம். சோ இதை கொண்டு போய் நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அதுக்கான நீங்க இதை வந்து பெற முடியும், சரிங்களா? எல்லாத்துக்கும் கிடையாது, அகைன் சொல்லிடுறோம், எல்லா மக்களுக்கும் கிடையாது, எல்லா நோய்க்கும் கிடையாது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று இருக்கும். நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் இருக்கு, இப்ப இதுல பாருங்க 38 நோய் இருக்கு, எந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு, அரசு மருத்துவமனைகள் மட்டும் கிடையாதுப்பா, தனியார் மருத்துவமனைகள்லயும் உண்டு, இதுவும் அப்படிதான். இங்கேயும் பாத்தீங்கன்னாக்க அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை எல்லாத்துலயும் உண்டு. இது வந்து அங்க தீன்தயாள் உபாத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர், வட இந்தியாவில் உள்ள தலைவருடைய பிறந்த நாள்,
25 செப்டம்பர் அன்னைக்கு இதை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு திட்டம் வந்து நியூஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறாங்கன்றதான் நியூஸ். அப்ப எனக்கு இந்த திட்டத்தை பத்தியே தெரியலன்னா நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன், 2017 கொண்டு வந்தாங்க இதெல்லாம் இருக்கு, அதோட சேர்த்து நான் என்ன பண்றேன் தமிழ்நாட்டோட நியூஸையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி சேர்த்து படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும், ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ எல்லாமே லீகலான இன்ஃபர்மேஷன் தான், பயப்படாமல் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு பேரு நேஷனல் ஹெல்த் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, தேசிய சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, என்ஹெச்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதை எடுத்து நடத்துறாங்க, சரிங்களா? மினிஸ்ட்ரி என்ன வரும் உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க தனியா மினிஸ்டர் என்ன மினிஸ்ட்ரி என்னன்னு படிக்க வேணாம், இப்படியே சேர்த்து படிச்சிடலாம். அப்ப ஃபேமிலி அண்ட் ஹெல்த் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சகமா இருக்கும், குடும்ப நல அமைச்சகம்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல வந்து இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மக்கள் நலவாழ்வு அமைச்சகம்னு நம்ம வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து இதுக்கு பேரா வச்சிருக்கோம். அந்த அமைச்சர் உங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஆளுதான், மாசு அப்படின்னு சொல்லக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் இதோடைய அமைச்சர். அடிக்கடி இவரை பார்க்கலாம் நீங்க, மாரத்தான்ல இருந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு அமைச்சர் இவரு. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரமா வருது, டெய்லியுமே போடுறாங்க, அதை நம்மளுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகுமே எடுத்துக்கிட்டேன். ரெஸ்கியூ ஆப்ரேஷன், ரெஸ்கியூனா என்ன, காப்பாத்துறது, எங்கேருந்து யாரை காப்பாத்துறது பாத்தீங்கன்னாக்க ஆப்ரேஷன் வந்தே பாரத்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எங்கேருந்து கொரோனா காலத்துல எல்லா ஊர்லயும் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவில கொண்டு வந்து சேர்த்தாங்க, எத்தனை பேருக்கு சேர்த்திருக்காங்கலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஆப்ரேஷன் ராஹத் அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் இருக்கு இல்லையா, ஏமன்ற கூடிய கண்ட்ரி, எமன் சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரில இருந்து கொண்டு வந்து எல்லாரையும் சேர்த்தாங்க. அடுத்து கங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன், இது என்ன அப்படின்னாக்க ரஷ்யா யுக்ரைன் அந்த இஷ்யூ நடந்தது இல்லையா, அங்கேருந்து கொண்டு வந்து எடுத்தாங்க. காவேரி இது ரீசெண்டா நடந்தது, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூடான்ல பிரச்சனை நடந்தது, ஸோ அங்கேருந்து. அப்ப ஒவ்வொரு ஊர்ல இருந்து இருக்கிறதுக்கு இவங்க வந்து பேர் வைக்கிறாங்க, சரிங்களா? இது மாதிரி நிறைய ஆபரேஷன் இருக்கு, அஜய் விஜய் என்ன சொல்றது, பழைய ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் போர்டுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் பிளட்னு இருக்கும், இந்த மாதிரி நிறைய படிப்போம். அப்பப்ப என்ன வருதோ அதை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்ப உள்ள ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்தது. அப்ப ஒரு க்வெஸ்டின் செட்டர் இருக்காருன்னா இதை பார்த்துட்டு கூட ஓகே இது சம்பந்தமான கேள்விகளை வந்து நம்ம கேட்கலாம், சரிங்களா? வந்தே பாரத், ராஹத், கங்கா, காவேரி இது எல்லாமே இன்னும் ஒரு 10 ஆபரேஷன் மேல இருக்கு. இந்த 2 வருஷத்துல மட்டுமே நிறைய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சகோதரிகள் ட்ரோன் திட்டம், சரிங்களா? ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம், நமோ ட்ரோன் தீதி, ஹிந்தியில தீதி அப்படின்னாக்க அக்கா அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம தமிழ்ல வந்து சகோதரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், சரிங்களா? நமோனா நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே வந்துட்டு ரீசெண்டா போய் ட்ரோன்ஸ் கொடுத்தாங்க, ட்ரோன் பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய சுய உதவி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, மகளிர் சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ட்ரோனுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து இவங்க வந்து ட்ரைனர் இல்லையா, ஸோ ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஆப்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப என்னன்னாக்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இன்னைக்கு ட்ரோனுங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு, கவர்மெண்டே வந்து கொடுக்குறாங்க விவசாயத்துல பூச்சிக்கொல்லி உரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிக்கிறதுக்கு, சரிங்களா? ஃபெர்டிலைசரோ என்னமோ என்ன விஷயங்கள்லாமோ எல்லாத்தையுமே வந்து தெளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப இவங்க வந்து இதை ஆப்ரேட்டரா போலாம், ஓகேங்களா? ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரோன் பைலட்னு சொல்லலாம், இல்லைனாக்க இவங்கள நமோ ட்ரோன் பைலட்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து நீங்க சினிமால எல்லாமும் சரி கல்யாணத்துலயே எடுக்கிறாங்க ட்ரோன்ஸ் வந்து, கல்யாண மண்டபத்துல அங்கேயும் இங்கேயும் பறந்து பறந்து எடுத்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸை வச்சு நம்ம விவசாயத்துல யூஸ் பண்றோம், அக்ரிகல்ச்சர்ல, இதெல்லாம் மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பா வந்து பிரிலிம்ஸ்ல கூட கேட்கலாம், ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு முன்னோடி திட்டம்னே இதெல்லாம் சொல்ல முடியும், சரிங்களா? நவம்பர் 30, 2023 இதை கொண்டு வராங்க. இப்ப ரீசெண்டா இதை வந்து அவர் கொண்டு போய் போய் இதை தொடங்கி வச்சாரு. ஸோ இதுவும் வந்து பேப்பர்ல ஒரு ஆடா வந்த நியூஸ் தான், நான் அதை வச்சு உங்களுக்கு க்வெஸ்சனாவே எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்பதி தீதி, இப்பதான் தீதினா சொன்னேன் அக்கான்னு சொல்லிட்டு, லக்பதினா ஒண்ணு இல்ல, லாக்னா என்ன நம்மளுக்கு தெரியும், லட்சம். அப்போ ஒரு லட்சாதிபதி சகோதரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமா கொண்டு வராங்க. நான் தமிழ்ல இருக்கட்டும் தான் இதை கொண்டு வரேன், மோஸ்ட்லி உங்களுக்கு இப்படியே கூட கேட்டுருவாங்க, லக்பதி தீதினா அப்படியே தமிழ்ல எழுதிடுவாங்க, சரிங்களா? சோ இது என்ன அப்படின்னா அதே சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய 3 கோடி பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறாங்க, சரிங்களா? இது வந்து 2013 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்ப ரெண்டுமே வந்து பயிற்சி அளிக்கிறதா, இது ட்ரோன் மட்டும் பயிற்சி, இது வந்து நிறைய பயிற்சி, ஒரு சுய தொழில் செய்யற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கூட பின்றது,
இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் தைக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்து, இல்லை வந்து ஒரு விவசாயத்தை சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து எம்பவர் பண்றாங்க, அதிகாரம் அளிக்கக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம். எதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் NRLM சொல்லுவாங்க, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. தீன்தயாள் உபாத்தியாவோட ஒரு திட்டம் இது ஓகேங்களா. இதுவும் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே இது ரெண்டே கொண்டு வராங்க. அப்ப இன்னைக்கு வந்து இந்த ஒரு மூணு ஸ்கீம் பார்த்துருக்குறோம். அப்புறம் வந்து புது ஸ்கீமா வந்து இது வந்துச்சு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிஎம் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சுராஜ்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கு, நம்ம ஹிந்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க வேணாம், அட்லீஸ்ட் இது எதுக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிரதான் மந்திரி சமஜிக் உத்தான் அண்ட் ரோஸ்கர் ஆதாரித் ஜன் கல்யாண யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன யோஜனா அப்படின்னா ஹிந்தியில, தமிழ்ல வந்து திட்டம் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க இதை வந்து லேட்டஸ்டா பிரதமர் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. இது எதுக்கு அப்படின்னாக்க இந்த கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, சோ வாழ்வுல வாழ்க்கை இதுல வந்துட்டு பின் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் வந்து வகுப்பு வாரியா பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு 100,000 பேரை வந்து தேர்ந்தெடுத்து பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி MSME செக்டர்லாம் சொல்றோம் இல்லையா, சுய தொழில் சிறு தொழில் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஒரு 100,000 பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கடன் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் சரிங்களா. அவங்களுக்கு கடன் அளிச்சு அவங்களை வந்து முக்கியமா கொண்டு வராங்க, அதுக்கான ஒரு திட்டம். இதோட அமைச்சகத்தோட பேர் வந்து சமூக நல மேம்பாடு மற்றும் அதிகாரம் அளித்தது, சோசியல் ஜஸ்டிஸ் மற்றும் எம்பவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு கீழே இது வருது. இதுக்கான போர்ட்டல் அவர் வந்து தொடங்கி வச்சார், போர்ட்டல் தளம் ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்ப ஹைடெக் ஏஎஸ் அகாடமினா நம்மளுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி வந்து அந்த தளத்தை வந்து இணையதளத்துல பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அந்த போர்ட்டல்ல போய் இதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். பிஎம் சுராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் சரிங்களா, மக்களுக்கான ஒரு மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு அடிப்படையில ஒரு நல திட்டம், கிரெடிட் ஸ்கீம்னு சொல்லலாம், கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் சரிங்களா. இதெல்லாம் பாருங்களேன் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நீங்க வந்து ஒரு சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், சாதாரணமா நீங்க போய் கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பிசினஸ் கிடைக்காது. நம்ம என்னதான் வந்துட்டு கவர்மெண்ட் எல்லாம் நிறைய குறை எல்லாம் சொன்னாலும் இந்த மாதிரி தமிழக அரசாங்கம் நிறைய திட்டம் கொண்டு வராங்க, எல்லா அரசாங்கமே இருக்கு, நம்மளுக்கு போய் சேர மாட்டேங்குது. போய் சேர்ந்தா கூட நம்ம அங்க போய் கேட்டோம்னாக்க நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட இது, நம்மளும் அதே தான் வந்து எதிர்பார்க்கிறோம் ரைட்டுங்களா. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுகள் ஓகேங்களா. விருதுங்கிறது வந்து திருப்பியும் வந்துட்டு யார் வேணா யாருக்கு வேணா என்ன விருது வேணா கொடுக்கலாம், எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான விருதுகள், உலக அளவுல முக்கியமான விருது, நேஷனல் நம்ம இந்திய அளவுல முக்கியமான விருது, தமிழ்நாட்டு அளவுல முக்கியமான விருது, அப்படியே பிரிச்சுட்டே வாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல முக்கியமானது, அடுத்து நேஷனல்ல, அடுத்து தமிழ்நாட்டு லெவல்ல முக்கியமான விருதுகள்லாம் நம்ம வந்து பாக்கலாம் ஓகேங்களா. முதல் விருது என்னன்னாக்கா ஆஸ்கர். இந்த மார்ச் மந்த் வந்துட்டாலே ஆஸ்கர் மந்த்னே சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டமான ஒரு விருது இது, ஆஸ்கர் அவார்ட்ஸ் சொல்லக்கூடியது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன படம் என்னங்கறத மட்டும் பார்த்தா போதும். இதை வந்து அகாடமி அவார்ட்ஸ்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சரிங்களா, அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆம்பாஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதை கொடுக்குறாங்க, பிரைவேட் தான் இது ஓகேங்களா. எப்போதுமே யூஎஸ்ஏல தான் நடக்கும், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் நடக்கும். 1929 இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஆஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு, இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர்லேருந்து கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வாங்கியிருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நம்ம அந்த லிஸ்டையும் பார்ப்போம். ஸோ இதை வந்து 96th அகாடமி அவார்ட்ஸ்னு சொல்கிறாங்க, எங்கே நடந்ததுன்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்தீங்கன்னா இதை ஹோஸ்ட் பண்ண ஒரு பேர் ஜிம்மி கிமெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய அஃபீஷியல் என்ட்ரி எல்லாமும் போயிருக்கோம் இந்தியாலேருந்து. 2018 எவ்ரி ஒன் இஸ் அ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம், இது கீழே வர வேண்டியது. ஸோ 2018 எவ்ரி ஒன் இஸ் எ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போயிருந்துச்சு, ஆனா நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இந்தியாலேருந்து இது ஒன்று தான் நாமினேஷன்ல போயிருந்தது. சிறந்த படமா ஒப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில திரைப்படம் சரிங்களா, இதுதான் அது ஒப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ராபர்ட் ஒப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாமிக் பாம் இருக்கு இல்லையா, ஆட்டம் பாம்னு சொல்லக்கூடிய ஆட்டம் பாம்மை கண்டுபிடிச்சவர். நான் இது ஒரு படம், அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே வந்தது, நிறைய பேர் நோலன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்க. இவர் தான் கிறிஸ்டபர் நோலன் சொல்லக்கூடிய டிரெக்டரு, இவர் அந்த படத்துடைய ஹீரோ, இவர் தான் பெஸ்ட் ஹீரோன்னு வாங்கியிருக்காரு ஓகேங்களா. ஸோ வந்து கிலியன் மோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
கிலியன் மோஃபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ், இவங்க அந்த படத்துக்காக வாங்கல. ஸோ இவங்க வந்து வேற ஒரு படத்துக்காக வாங்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த பேர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். பெஸ்ட் சாங் வந்து பாபிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. சிறந்த இசை இந்த ஓப்பன்ஹைமரே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆஸ்கார்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரி தான், ரொம்ப பெரிய படமா இருக்கும், பொறுமை இருந்தால் தான் பார்க்கவே பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டோபர் நோலனோட ஃபேன்ஸாக இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்கன்னாக்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன வாங்கியிருக்கு, அப்புறம் வந்து சினிமட்டோகிராஃபி யார் வாங்கியிருக்கா, அதுவும் ஓப்பன்ஹைமர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யாருன்னா நம்மளுடைய அயன் மேன், நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க இல்லையா, டோனி ஸ்டார்க்லாம் சொல்லுவாங்க. அவரோட பேரே அப்படியே ஆகிப்போச்சு. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ராபர்ட் தான் வாங்கியிருக்கிறாரு, அதுவும் ஓப்பன்ஹைமர் படத்துக்காக தான் வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மியூசிக்குன்ட்டு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து யாராரு என்ன வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்ட்ரஸ் யாரு, ஆக்ட்ரஸ் அது என்ன எல்லாமேனு சொல்லிட்டு, இவங்க வந்து எம்மா ஸ்டோன், இந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க எம்மா ஸ்டோன் சொல்லக்கூடியவங்க, புவர் திங்ஸ் அப்படின்ற படத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்கணுங்கிறதுக்காக ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்தேன். ஸோ டைம் கிடைச்சா இதெல்லாம் யாராரு என்னன்னு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து இது ரொம்ப முக்கியமானது, இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ பேர் தான் ஆஸ்கரே வாங்கியிருக்கிறாங்க. பானு அதையான்றவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்குறாங்க, பெஸ்ட் காஸ்டியூம்காக வாங்குறாங்க 1983. இது என்ன படத்துக்காக தெரியுமா, காந்தி. நம்ம ஸ்கூல்லலாம் கூட நம்மளை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பாங்க காந்தின்னு ஒரு படம். அதில் நடித்த அந்த ஃபாரின் ஆக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பார் காந்தி மாதிரியே. ஒருவேளை நம்ம காந்தி இருந்திருந்தாலும் அப்படி தான் இருப்பாரோன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. காந்தி படத்துக்காக பானுவதே வாங்கியிருப்பாங்க. சத்யஜித் ரே, இவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு வந்து 92 ஒரு ஹானரி அவார்டு, ஹானரினா ஒரு கௌரவ அவார்டு மாதிரி கொடுக்குறாங்க. ரசூல் புக்குட்டி நம்ம பார்த்துருப்போம், பெஸ்ட் சவுண்டிங். இதெல்லாம் எங்கே எந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்லம்டாக் மில்லினியர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானா அதுக்குதான் வாங்கியிருப்பாரு இல்லையா. 2009 இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்துக்காக வாங்கியிருப்பாங்க, ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி இதுவும் பிரஸ் தான், குல்சாருங்கிறது வந்து 2009 ஒரிஜினல் சாங்க்காக இவர் வந்து வாங்கியிருப்பாரு சரிங்களா. இவருக்கு கூட இப்போ லேட்டஸ்டாக ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்குறாங்க, போய் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். குல்சாருக்கு வந்து இப்போ கடைசியாக ஒரு 2 ஒரு இந்தியாவுடைய ஒரு பெரிய அவார்டு வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கார்த்திகி கான்ஸ்லேவ்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர் லேடிக்கு வந்து பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி, நம்மளுடைய நீல்கிரிஸ்ல இருக்கக்கூடிய பொம்மன் பெல்லி, அவங்க ரெண்டு பேரோட கதை, ஒரு யானையோட கதையை வச்சு எடுத்தாங்க இல்லையா. ஸோ அது லாஸ்ட் இயர் வாங்கியிருந்துச்சு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச RRR சரிங்களா, RRRன்னு சொல்லக்கூடிய RRR படத்துக்காக கீரவாணி மற்றும் சந்திரபோஸ் இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேயே ஆஸ்கர் இவ்வளோ பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க இந்தியன் சினிமாவில் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஹாலிவுட்டு டோலிவுட்டு மாலிவுட்டு எல்லா வுட்டையும் சேர்த்து ஒன்று தான் நம்ம இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறோம் சரியா. ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சாகித்ய அகாடமி அவார்டு, சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திய லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டாவது முக்கியமான ஒரு இலக்கிய விருது, லிட்ரரி ஹானர்னு சொல்லுவாங்க இலக்கியம் சார்ந்து. அப்போ முதல்ல உள்ளது என்ன அப்படின்னாக்கா ஜான்பீத் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஜான்பீத் தமிழ்ல ஞானபீட விருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அவார்டு தான் முதல் இலக்கியத்துல முதல் ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜான்பீத் அவார்டு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாகித்ய அகாடமி அவார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாகித்ய அகாடமி அவார்டு இந்த வருஷத்துல எழுத்தாளர் வந்து கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, இவர் தான். அவருடைய புத்தகம் வந்து கருங்குன்றம், அவர் வந்து மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்கிறார். ஒரிஜினலா அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய அங்க உள்ள ஒரு ரைட்டர் வந்து The Black Hill அப்படின்னு இருக்கிறத அப்படியே தமிழ்ல ரெட் ஹில்ஸ்ங்கிறத செங்குன்றம்னு எப்படி நம்ம சொல்றோம் அது மாதிரி பிளாக் ஹில் அப்படிங்கறத கருங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மமங் தாய் அப்படிங்கறத அந்த புத்தகத்தோட ஆசிரியரோட ஒரிஜினல் பேரு. ஸோ அவரோட புத்தகத்தை இவர் வந்து மொழிபெயர்த்ததுக்காக கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு இந்த வருஷத்துக்கான இந்த சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பார்த்து வச்சுக்கணும், 54 கொண்டு வந்துருப்பாங்க, 24 லாங்குவேஜ்க்கு கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணும் ஹோம்ஒர்க் ஆனா தமிழ்ல முதல் சாகித்ய அகாடமி வாங்கிய நம்மளுடைய இலக்கியம் எது சரி அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாக்கணும். எல்லாமே நானே கொண்டு வந்துட்டேன்னா நீங்க மறந்துடுவீங்க, அதனால இதையும் ஹோம்ஒர்க்கா போய் தமிழ்ல யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா.
தமிழ்நாட்டிலயும் நம்மளோட இதுலயுமே வந்து நம்மளுடைய தமிழ் நம்ம எழுதுறோம் இல்லையா, முதல் பேப்பர் தமிழ் எழுதுறோம்ல, அதுலயும் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நல்லா பாத்துக்கோங்க. இது என்ன 24 லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ்ல எத்தனை இருக்கு, 22 லாங்குவேஜ் இருக்கு இல்லையா. சோ அந்த 22 லாங்குவேஜ் இல்லாம இங்கிலீஷ் ராஜஸ்தானி இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் 24 லாங்குவேஜ்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லா அகாடமிலையும் சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. நான் எப்படி படிப்பேனோ அதே மாதிரிதான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். சோ கண்டிப்பா நீங்க இது எல்லாத்தையுமே வந்து பயன்பெற்று எல்லாருமே வந்து சீக்கிரமா ஜாப் வாங்கணும், அதுதான் நம்மளுடைய எண்ணம் சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிஸ் வேர்ல்டு, ஓகேங்களா. மிஸ் வேர்ல்டு இருக்கு, மிஸ் யூனிவர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வரும். இந்த தடவை மிஸ் வேர்ல்டு உலக அழகி அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டி வந்து நடந்திருக்கு. அதுல வின்னர் இவங்க தான், 71வது மிஸ் வேர்ல்டு. உங்க பேரு கிறிஸ்டினா ஃபிஸ்கோவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படினா படிக்கலாம், அவங்க ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் எப்படி நம்மளுக்கு தெரியல இல்லையா. சோ மிஸ் வேர்ல்டு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா ஃபிஸ்கோவா, செக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டோட பேரு செக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய செக் குடியரசுன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோ அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஓகேங்களா. சோ இது வந்து 71வது, எங்க நடந்ததுன்னா இந்தியாலதான் நடந்தது, நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா மிஸ் வேர்ல்டோட இந்த இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்க நீதா அம்பானி. ஒரு முக்கியமான தலைவர் யாரு பாத்தீங்கன்னாக்க நீதா அம்பானி, உங்களுக்கே தெரியும் அம்பானி ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நீதா அம்பானி, அவங்களுடைய ஒய்ஃப் இல்லையா. சோ ஜியோ சென்டரான மும்பைல தான் இது வந்து நடந்திருக்கு. இந்தியால இருந்து ஒரு பெண்மணி போயிருக்காங்க, அவங்க பேர் வந்து சினி ஷெட்டினா, ஆனா இவங்களால வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வர முடியல. 22வது வந்து பாத்தீங்கன்னா வாங்கினவங்க பேரு கேரோலினா பைலவ்ஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலாண்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் இவங்களுக்கு கொண்டு வந்து இந்த கிரீடத்தை வைப்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம், நம்மளுடைய ஐஸ்வர்யா ராய் தான் நம்ம இன்னமும் சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கியிருக்கவங்க பேரு கிறிஸ்டினா சரிங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரியங்கா சோப்ரா வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படங்கள்லேயும் நடிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வருஷம் வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் படித்தா போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து அடுத்த தலைப்பு டிஃபென்ஸ், பாதுகாப்பு துறை. சோ பாதுகாப்பு துறையை பத்தின ஒரு நியூஸஸ் எல்லாம் வந்திருக்கு. சோ நம்ம அது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். சோ நியூஸ் ஓகேவா, செய்திகள் அப்படின்னு தான் சொல்லணும், நியூஸஸ் கிடையாது ஓகேவா, அதுவே வந்து ப்ளூரல் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்னி ஃபை மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு, அக்னி ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணையை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேருந்து டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டு, இந்த மாதிரி டிஆர்டிஓட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும். அவங்களுக்கு ஏற்ற அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஒடிஷாவில் இருக்கக்கூடியது இதுதான் அது. ஸோ அப்போ அந்த டிஆர்டிஓட தலைவர் யாருன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் வி காமத் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, சமீர் வி காமத்து. இதை செஞ்ச அமைப்பு பேரு டிஆர்டிஓ சரிங்களா, டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ. தமிழ்லேயே அப்படியே தான் நம்ம சொல்லுவோம், டிஆர்டிஓன்னு தான். ஸோ இஸ்ரோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான அமைப்பு இந்த டிஆர்டிஓ. 1958 கொண்டு வராங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிஷன் திவ்யாஸ்திரான்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வராங்க, திவ்யாஸ்திரா சரிங்களா. ஆஸ்திரம்னா இப்படி இந்த பானம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ரொம்ப வந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் மாடர்ன் டெக்னாலஜியில நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிசைல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஏவுகணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இதுதான் வந்து வார் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பகுதியில தான் அந்த முக்கியமான அந்த இதை வந்து அனுப்புவாங்க, அங்க போய் தாக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை அனுப்புவாங்க இல்லையா. சோ இது வந்து என்ன பண்ணும், இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இது வரைக்கும் வச்சு அனுப்பலாம், ஆனா இப்ப இந்த டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா ஒரே இதுல 4-5 வச்சு அனுப்ப முடியும் சரிங்களா. அப்ப என்ன பண்ணலாம்னாக்க, முன்னாடி இது ஒண்ண வந்து ஒரு டார்கெட்ல போய் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இப்ப பாருங்க இத வந்து ஒரே நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வேற வேற இடத்துல டார்கெட் பண்ணி அடிக்கலாம் சரிங்களா. இப்ப இந்த உண்டிகோல் மாதிரி ஞாபகம், ஒரு ஒரு இடத்த இங்கேருந்து பார்த்து இப்படி டைரக்டா அடிப்போம், ஆங்கிரி பேர்ட்ஸ்ல எல்லாம் அடிப்போம் இல்லையா. ஆனா இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரே டார்கெட், ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி இப்ப ஒரே கல்ல 4-5 மாங்காய் அடிக்கலாம், அதுவும் வந்து வேற வேற இடத்துல அடிக்கலாம், ஒரே இடத்துல போய் அடிக்கணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி இது வந்து பக்கத்துல இது கொஞ்சம் தூரத்துல இந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெக்னாலஜி. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா யூஎஸ்ஏ இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளும் இப்ப அந்த இடத்துல வந்து போயிருக்கோம், இண்டிஜினியஸ்லி நம்மளே பண்ணிருக்கிறோம். அதாவது உள்நாட்டிலே நம்ம வந்து தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு மிசைல் இது அக்னி 5. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க அக்னி 4
4 வரைக்குமே போயிருந்திருக்கும். இதோட தொலைவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5000 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து போகலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, 5000 கிலோமீட்டர் வரைக்குமே சொல்லக்கூடிய இலக்குகளை நம்ம வந்து தாக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்ப குறிப்பிட்ட பல்வேறு இலக்குகளை தாக்கிட்டு மீண்டும் வந்து நம்ம அந்த டார்கெட் பண்ண இடத்துக்கே வந்து சேரும். ஸோ அந்த இதுல இருக்கக்கூடிய இந்த தலைப்பகுதியில தான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வைப்பாங்க. இந்த டெக்னாலஜிக்கு பேரு எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்றாங்க, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீ என்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் தமிழ்ல இங்க நான் வந்து இப்படி போட்டிருக்கேன், குறிப்பிட்ட பல்வேறு இலக்குகளை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பும்படியான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. அக்னி 5 நீங்க என்ன பண்ணணும்னாக்கு, இதுக்கு முன்னாடி அக்னி 1, 2, 3, 4 எல்லாம் என்னென்ன எவ்வளவு தூரம் போயிருக்கு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பா கேட்பாங்க இந்த மிஷனோட பேரு, இந்த திட்டத்தோட பேரு திவ்யாஸ்திரா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த நியூஸ் பாலிட்டி சம்பந்தமா உள்ளது. ஓகேங்களா, நம்மளுடைய அரசியல் அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை என்ன சென்சேஷனல் டாபிக் இது, இப்போ இதுதான் சிஏஏன்னு சொல்லிட்டு இதை பத்தி நிறைய பேர் தெரியாமையே சும்மா பேசிட்டு இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். சரிங்களா, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த திருத்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 19 வந்தது, இப்போ என்ன மேடம் நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை வந்து இப்போதான் அமல்படுத்துறாங்க. ஓகேங்களா, அப்பவே வந்துருச்சு, இப்பதான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. அப்ப இதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப சிஏஓட ரூல்ஸ் என்ன வருஷம் வரும்னு பாத்தீங்கன்னா 2024 வரும். சரிங்களா, அந்த ரூல்ஸ் தான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இனிமே வந்து இது செயல்பாடு வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு வந்து குடியுரிமை அப்படின்னாலே நம்மளோட அரசியல் அமைப்புல கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்குது Article 5-11. ஸோ இது வந்து நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருப்போம். இந்த 5-11 எல்லாமே பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் யாருக்கெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி, இந்தியால இருந்து பாகிஸ்தான் போனவங்க, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பினவங்க, வெளிநாட்டுல வாழறவங்க, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டா கொடுத்து போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நீங்களோ நானோ நம்ம ஏஜ்ல இருக்கக்கூடிய நம்ம ஜென்ரேஷன் எல்லாருக்குமே குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 55 ஒரு சட்டம் போடுறாங்க. இந்திய குடிமக்களுக்கான குடியுரிமை எப்படி பெறுறது, அதை எப்படி இழக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஆக்ட்ல தான் சொல்றாங்க. சரிங்களா, இந்த ஆக்ட் இது வரைக்கும் 9 திருத்தி இருக்கிறாங்க, கடைசியா திருத்தினது 2019. நிறைய அகாடமில நான் பாக்குறேன் இதை வந்து தப்பாவே சொல்றாங்க, நீங்க போய் எடுத்து கூட பாருங்க. 19-9 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 திருத்திருக்கிறாங்க, நீங்க அபிஷியல்ல போய் பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, சோ இதோட அமைச்சகம் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அப்ப இதோட மினிஸ்டர் யாரு எல்லாருக்கும் தெரிஞ்சா அமித்ஷா அவர்கள். ஓகேங்களா, அவர் தான் இந்த நியூஸ சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இதை அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் இந்த 19 கொடுத்துருப்பாங்க, 2031-2014 அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துறாங்க. அப்ப அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவுக்கு வந்தவங்க எங்கேந்தெல்லாம் வந்தவங்க, இந்த 3 இருந்து வந்தவங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த சிறுபான்மையர்கள், ஓகேங்களா, மைனாரிட்டிஸ்னு சொல்லக்கூடிய யாரெல்லாம், ஹிந்து, சீக்ஸ், புத்திஸ், பௌத்தம், சமணம், அப்புறம் வந்து பார்சி, அப்புறம் கிறிஸ்டியானிட்டி, இதை சார்ந்த எல்லா மக்களுக்கும் நாங்க வந்து குடியுரிமை கொடுக்க போறோம், அதுக்கான வெப்சைட் கொடுத்துருவோம், நீங்க அந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 11 இந்தியால இருக்கணும்னு இருந்துச்சு, இந்த 2019 சட்டத்துல 5 அதை குறைச்சிருக்கிறாங்க. இது என்ன மேடம் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் ரொம்ப டீப்பா போல, பிரச்சனை இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் வந்து இது வந்து ஒரு நம்மளுடைய எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அடிப்படை உரிமைகள் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அங்க வந்து எந்த ஒரு சாதியோ இல்ல மதமோ பாலினமோ எது காட்டியும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, Article 15 படிச்சிருப்போம். ஆனா வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியனை காட்டி மட்டுமே பண்றாங்க, வேற யாரையும் சேர்த்துக்கல, கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஏன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ஏன் இந்த நாடுகள்ல இருந்து மட்டும் கொடுக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் மயான்மர்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருக்கக்கூடிய ரோஹிங்கியான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கல. ஸோ இதுதான் மற்ற கட்சிகள்லாம் பண்றாங்க, அது அரசியல். நம்ம ஆனா வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதெல்லாம் தான், முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் இது நமக்கு நம்மளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிலாம் கிடையாது. நம்ம நாட்டுலதான் நடக்குது, நம்ம ஒரு அரசு அதிகாரியா போக போறோம் அப்படிங்கிறப்ப நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா, இதை பத்தி நிறைய இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போதைக்கு இது என்ன எதுக்காக கொண்டு வந்தாங்க அவ்வளவுதான், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள், இதுவும் ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு.
சுப்ரீம் கோர்ட் கேஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னாலே எஸ்பிஐ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் பத்திரங்களை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு எஸ்பிஐ மட்டும்தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத வங்கி மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஸ்டேட் வங்கி மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது என்ன தெரியாதவங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பத்திரங்கள்னு பேர் இருக்கு, பாண்டுன்னு இருக்கு இல்லையா. அப்ப நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்ட்டி கட்சிக்கு நீங்க வந்து டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்க போய் நேராக கொடுத்துருப்பீங்க, அப்படிலாம் இருந்துச்சு. 2018 இப்ப இருக்கக்கூடிய இந்த கட்சி வந்து நம்மளுடைய இந்த ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நாங்க வந்து இதையும் டிஜிட்டலைஸா மாத்த போறோம், கேஷ்லெஸ் டிஜிட்டல் எக்கானமியா மாத்த போறோம், பணமில்லா எண்ம பொருளாதாரம் மாத்த போறோம்னு சொல்லிட்டு இந்த இதை கொண்டு வராங்க இந்த ஸ்கீம்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, எஸ்பிஐக்கு போயிட்டு இது வந்து டினாமினேஷன்ஸ் வந்து 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 கோடி ரூபாய் வரைக்குமே வந்துட்டு இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு அந்த என்ன நீங்க சொல்றீங்களோ அந்த அளவு பத்திரத்தை வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. நீங்க வந்து உங்களோட பேரு டீடெயில் எல்லாம் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க இதை போய் கட்டினீங்கன்னா உங்க எஸ்பிஐ கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஆனா எஸ்பிஐ கிட்ட உங்களோட டீடெயில்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தா தானே அங்க போய் வாங்கவே முடியும், அப்ப உங்களோட டீடெயில் இருக்கும். ஆனா இது யாருக்கும் தெரியாது, அந்த பத்திரத்திலயும் உங்க பேர் எல்லாம் இருக்காது. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 15 நாளைக்குள்ள, ஓகேங்களா, 15 நாளைக்குள்ள வந்துட்டு கொண்டு போய் வந்து ஒரு பார்ட்டிட்ட கொடுத்துருவீங்க. அவங்க அதை 15 நாளைக்குள்ள செக்குக்கெல்லாம் இப்படி டேட் இருக்கும் இல்லையா, 15 நாளைக்குள்ள அவங்க கொண்டு போய் அதை பேங்க்ல கொடுத்து அவங்களோட பார்ட்டிக்கு அதை டொனேஷனா மாத்திப்பாங்க, சரிங்களா. ஒரு செக் மாதிரி பேப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்ட் பேப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து இவங்க மட்டும் தான் கொடுத்தாங்க, வருஷத்துக்கு 4 தடவை கொடுப்பாங்க, ஜான்வரியில, ஏப்ரல்ல, ஜூன்ல, அக்டோபர்ல 10 நாளைக்கு இதை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கூட பாத்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது, அப்ப அதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்து கண்டிப்பா வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய Article 1(7)ல சொல்லியிருப்போம் இல்லையா, எல்லாருக்குமான ஒரு சுதந்திரம், பேச்சு உரிமை சுதந்திரம் எல்லாம் வந்து இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கான ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா கொடுத்தாங்க, அதுதான் நியூஸ்ல வந்துச்சு. சோ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமே இந்த இந்த திட்டம் வந்து செல்லுபடி ஆகாது, கிடையாது, சரிங்களா. நீங்க கிடையாது மட்டுங்கிறது இல்லாம இது வரைக்கும் யார் யாரும் எந்த கட்சி கொடுத்துருக்காங்கன்னு எஸ்பிஐ கொடுங்க, டீடைல்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து டேட் வேணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வாரத்துல அதெல்லாம் முடியாது, நீங்க வந்து நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து இப்ப டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த வீடியோ பாக்குற நேரம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னும் அதை வெளியிடல, அவங்களுடைய போர்ட்டல்ல வந்து இதெல்லாம் வெளியிடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருப்பாரு. அவர் யாருங்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 50வது சீஃப் ஜஸ்டிஸ், அதனால அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. அப்புறம் அவருக்கு வேற ஒரு சில சிறப்பும் இருக்கு, அதையும் நீங்க பார்த்து சொல்லுங்க, சரிங்களா. சோ அதுதான் இந்த விஷயம், சரிங்களா. இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதுமானது. இதை பத்தின இனிமே க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், மெயின்ஸ்லயும் சரி ப்ரிலிம்ஸ்லயும் சரி. சோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா என்ன, எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுக்குறா என்னங்கிறத, சரிங்களா. சோ இதுதான் சிம்பிள் டேர்ம்ஸ், யாராவது உங்க வீட்டுல இருக்கிறவங்க கேட்டா கூட நீங்க சொல்லலாம். நான் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வந்து நம்ம படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, நீங்க அரசியல் ஆர்வமோ நம்ம நாட்டை பத்தின ஆர்வம் உள்ள அனைத்து குடிமக்களுமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். நான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே கொண்டு வரேன், சரிங்களா. சோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா உள்ளது, விளையாட்டு, விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னாக்க டெய்லி நியூஸ் பேப்பர் திறந்தீங்க அப்படின்னாக்க ஒரு 10 விளையாட்டு, 15 விளையாட்டு, 10 அவார்டு, 10 கப்பு அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அதுவும் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை, இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வெளிநாட்டுல போய் முக்கியமான கப்பு வாங்கியிருக்காங்க, ஃபைனல் கப்போ 2வதோ 3வதோ அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கணும். தமிழ்நாடு பிளேஸ் வந்து நேஷனல் லெவல்ல போய் வாங்குறாங்க, நேஷனல் கேம்ஸ், கேலோ இந்தியா இந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து பார்த்து வச்சிருக்கணும், இவ்வளவுதான் நீங்க பார்த்து வச்சிருக்க வேண்டியது, சரிங்களா. அப்ப இந்த வார நியூஸ்ல என்னென்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பிளேயர் ஆஃப் த மந்த் ICCயோட மாதாந்திரமா ஒவ்வொரு மாசமும் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆண் வீரர் பெண் வீரர் ரெண்டுக்குமே வந்து கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது, இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாசம் இருந்ததுனால நான் ஜஸ்ட் கொண்டு வந்தேன், பிப்ரவரியோட தான் இப்பதான் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவர் தான் போன வாரம் வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர் வீடியோல ஒரு முக்கியமான ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம், அதையும் நீங்க வந்து ஞாபகப்படுத்தி கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. சோ இவர் தான் அது. அடுத்து விமன் பேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க ஆனபிள் சதர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. இவர் இந்தியன் பிளேயர், இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, சரிங்களா. சோ இப்ப இந்த மாதிரி வந்து பேர்கள்லாம் நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து எல்லா வீரருமே ஞாபகத்துக்குருவாங்க, நம்ம வந்து விமன் கிரிக்கெட்டை பாக்குறதே கிடையாது இல்லையா, பட் இது மூலியமா வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. சோ வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க பிரெஞ்சு ஓப்பன் நடந்திருக்குது, சரிங்களா. சோ பிரெஞ்சு ஓப்பன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்மிண்டன்,
பேட்மிண்டன்ன்றது ஒரு விளையாட்டு, நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டென்னிஸ் மாதிரி விளையாடக்கூடிய ஒரே விளையாட்டு, ரெண்டு பேர் விளையாடுவாங்க. ஸோ அதுல இரட்டையர்கள் பிரிவுல நம்மளுடைய இந்தியாவோட ஃபேமஸ் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் டாப்ல இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க சாத்விக் சாய்ராஜ் பிளஸ் வந்துட்டு சிராக் ஷெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரே ஆளு, இது ரெண்டு ஒரு ஆளு, இது ஒரே ஆளு, ஓகேவா, ரெண்டு பேர் இவங்க தான் அது, சாத்விக் அப்புறம் வந்து சிராக் ஷெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் பிரெஞ்சு ஓப்பன்ல டபுள் அந்த டைட்டில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா வேர்ல்டோட நம்பர் ஒன் பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேர் யாரு, லீ ஹி ஹியூங்கிறதோ யாங் போ ஹூசன்றது சைனீஸ் தாய்ப்பே சைனாவை சேர்ந்த பிளேயர்ஸ், இவங்களை வந்து இது பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்துட்டு இந்த பிரெஞ்சு ஓப்பன் வந்து வாங்கியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது, அப்ப கண்டிப்பா கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த பேட்மிண்டன்ல மொத்தம் நாலு வந்து முக்கியமான இதுதான் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்லயும் கிராண்ட் ஸ்லாம் தான் சரிங்களா, இது ஒரு பட்டம். சோ வந்து நாலு வகையா நடக்குது, ஒன்னு ஆஸ்திரேலியன் ஓப்பன், ரெண்டாவது பிரெஞ்சு ஓப்பன், அடுத்து விம்பிள்டன், அடுத்து யூஎஸ் ஓப்பன். அதெல்லாம் எங்க எங்க நடக்குதுன்னா அந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஆஸ்திரேலியால தான் நடக்கும், ஏதோ ஒரு அங்க உள்ள ஊர்ல நடக்கும். இது எங்க எப்ப நடக்கும்னாக்கா ஜான்வரி, அப்போ இயர் தொடங்கணும்னா முதல்ல இதான் நடக்கும். இது வந்து போன கரண்ட் அஃபேர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஜான்வரி பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சு முடிச்சிருப்பீங்க. சோ ஹார்ட் கோர்ட்னு சொல்லுவாங்க, அந்த தளம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, சோ இது வந்து எப்படி இருக்கும்னாக்கா நல்லா வந்து ஒரு ஹார்டான ஒரு கோர்ட் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. கோர்ட்னா அந்த இடத்தோட பேர் சொல்றாங்க. இதே பிரெஞ்சு ஓப்பன் இப்ப விளையாண்டோம்னு சொல்லி இல்லையா, இது வந்து மண்ணு கிளே சரிங்களா, மண்ணு களிமண் இருக்கு இல்லையா அதை வச்சு பண்ணக்கூடிய அந்த தரையா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா விம்பிள்டன்ங்கிறது வந்து கிராஸ் புல்லு, நம்ம வந்து இந்த வீடுகள் எல்லாம் கூட பச்சை கலர்ல வாங்கி செயற்கையா போடுறோம்ல அந்த மாதிரி புல்லு தரையா இருக்கும். அதே வந்து யூஎஸ் ஓப்பன் பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர்ட், அப்ப ரெண்டு வந்து ஹார்ட் கோர்ட்ல நடக்குது. இதோட போட்டோஸை போய் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஆஸ்திரேலியாவும் யூஎஸும் ஹார்ட் கோர்ட்ல, பிரெஞ்சு வந்து கிளே கோர்ட்ல, விம்பிள்டன் வந்துட்டு கிராஸ் கோர்ட்ல. இதுக்கு இன்னொரு பேரு யூகே ஓப்பன். அப்ப இது நடத்துறவங்க யாரு, யூகே நடத்துவாங்க, பிரெஞ்சுனா நம்மளுக்கு தெரியும், இது கூட பாரிஸ்ல தான் நடந்திருக்கும். இதுக்கு இன்னொரு பேரு ரொலான் கேரோஸ் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து மேல நடக்கும், இது ஜூன் நடக்கும், இது செப்டம்பர்ல நடக்கும். அப்ப வருஷத்தோட கடைசியா நடக்கக்கூடியது யூஎஸ் ஓப்பன் தான். அப்ப நீங்க வந்து வருஷத்தோட கடைசியில நீங்க கரண்ட் அஃபேர் எழுதுறப்ப இதுல எல்லாம் யாரு வந்து, இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் தனியா நடக்கும் சரியா, சிங்கிள்ஸ்ங்கிறது தனியா நடக்கும், அது வந்து மென்னுக்கு நடக்கும், விமனுக்கு நடக்கும். அடுத்து டபுள்ஸ் ஒண்ணு நடக்கும், அது தனியா மென்னுக்கு நடக்கும், விமனுக்கு நடக்கும். அப்புறம் மிக்சடு டபுள்ஸ் ஒண்ணு நடக்கும், ஆண் பெண் ரெண்டும் கலந்து, ஓகேங்களா, கலப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி நடக்கும். சோ ஆறு, கிட்டத்தட்ட ஆறு பிரிவு கிட்ட நடக்கும், ரெண்டு ரெண்டு ஜோடியா சரிங்களா, ஆறு பிரிவு நடக்கும். இவங்க எல்லாரையும் நீங்க பாத்துக்கணும், அவங்க யார்கிட்ட வந்து தோத்தாங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும், ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கேக்குறாங்க சரிங்களா. அதனாலதான் நான் இவங்களையும் கொண்டு வந்தேன், இவங்க வேர்ல்டு நம்பர் ஒன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ், அவங்களையே ஜெயிச்சு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் இல்லையா, சோ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒலிம்பியா, அதாவது ஒலிம்பியாட் விளையாண்ட, ஓகேங்களா, ஒலிம்பிக் பிளேயரான ஒரு பிளேயர், அவர் பேர் வந்து பாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இவர் பேரே வந்துட்டு பாட்டியா தான் ஃபுல் நேம் நான் இங்கே எடுத்துட்டு வரல சரிங்களா. ஸோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, இவர் தான் அது. ஸோ இவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தாமஸ் கப் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணு தடவை விளையாண்டு ஜெயிச்சிருக்காரு. ஜூனியர் வேர்ல்டு சாம்பியனா வந்து 60ல ஆயிருக்காரு. அப்புறம் ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் விளையாடுகள் இருக்கு இல்லையா, அப்ப எல்லாமும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அப்போ ஒலிம்பிக் கப் வாங்கினா ஒரு பிளேயர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சரியா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கடைசி டாபிக்கான நேஷனல் தேசிய நியூஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம், நியூஸ் பார்க்க போறோம். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செலா டனல் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேஷ்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காரு நம்மளுடைய பிஎம் சரிங்களா. பாத்தீங்கனாலே தெரியுது இல்லையா, ஒரு சுரங்க பாதை சரிங்களா. அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும், சைனா பார்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப வந்து அங்கேயும் நல்ல கோல்டஸ்ட் பிளேஸா தான் இருக்கும். செவன் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் அது இல்லையா. சோ இங்க வந்து 825 கோடி மதிப்புல வந்து யார் கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பார்டர் ரோடு அசோசியேஷன் கட்டிருக்காங்க, ஆர்கனைசேஷன் கட்டிருக்காங்க, பிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்பு படைன்னு சொல்லக்கூடியவங்க கட்டிருக்காங்க. இதோட ஒரு பெண் அதிகாரியை தான் லாஸ்ட் வீக் வந்து முதல் ஸ்னைப்பர்னு பார்த்தோம், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அதே மாதிரி வந்து எங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணுதுனாக்கா தேஸ்பூர்ல இருந்து தவாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தேஸ்பூர்ல இருந்து தவாங்க வந்து இது கனெக்ட் பண்ணுது. இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்தியாவிலேயே ஹையஸ்ட் உயரமான சுரங்க பாதை, ஏன்னா இது எங்க இருக்கும், மலை மேல இருக்கும் இல்லையா, அப்ப ஹையஸ்ட் கீழே கடல் மட்டத்திலேருந்து
இருந்து 13,700 அடி வந்து உயரத்துல இருக்கக்கூடிய உலகத்துடைய ஹையஸ்ட், நம்ம சாரி இந்தியாவுடைய ஹையஸ்ட் டனல் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னா இந்தியா சீனா எல்லையோட இந்த எல்லையில வந்துட்டு இது வந்து வருது அப்படின்றத சொல்றாங்க. அந்த இடத்துக்கு என்ன பெறுவோம், எல்ஏசின்னு சொல்லுவோம், எல்ஏசின்னு சொல்லுவோம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் சரிங்களா. இதே மாதிரி பாகிஸ்தானோட பார்டர் என்ன சொல்லுவோம், எல்ஓசி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேக்கா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், இதை எல்ஏசி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இல்லாட்டி இதுக்கு பேரு ராட்கிளிஃப் லைன் சொல்லுவோம், இதை மேக்மோல் லைன் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க ஜியாகிரபியில படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் நீங்க ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி தான் படிக்கணும். அப்ப ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது கரண்ட் அஃபேரோடு சேர்த்து படிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா புரிதலையும் ஏற்படுத்தும், நம்மளோட கரண்ட்ல ரியல் டைம்ல நீங்க எக்ஸாம்பிளோட சேர்த்து நீங்க படிக்க முடியும் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பாரத் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, பாரத சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்குது. எக்ஸசைஸ்னா பயிற்சி ஓகேங்களா. அப்ப பயிற்சினா நீங்க வந்து நிறைய படிப்பீங்க, ராணுவ பயிற்சி, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கப்பல் படை பயிற்சி, இந்த மாதிரி மூணு படைகள் இருக்காங்க இல்லையா, மூணு படையும் தனித்தனியா நடத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு இல்லையா பாரத், இந்த பேரை யாரும் மறக்க மாட்டீங்க, ரொம்ப இப்பெல்லாம் சென்சேஷனலா போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனால இதுக்கு மொத்தமா பாரத்னு வச்சுட்டாங்க. என்ன மீனிங்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மூன்று படைகள், என்னென்ன படை இருக்கு, ஆர்ம்டு போர்ஸ், நேவி போர்ஸ், ஏர் போர்ஸ் இல்லையா, முப்படைன்னு சொல்லக்கூடிய ராணுவ படை, கடல்படை, கப்பற்படை அப்படின்னு சொல்லுவாங்க, கடல்படை, அதுக்கப்புறம் வந்து விமானப்படை. ஸோ இதோடைய மூணு பேருடைய சீஃப் யாருன்னு நான் இங்க கொடுத்துருக்கேன், இவங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க, அனில் சௌஹான், ஹரிகுமார், விவேக் ராம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடவாளங்கள், ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, தடவாளங்கள் சரிங்களா. அந்த நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இப்ப நிறைய வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுது இண்டிஜினஸ்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதுன்னு. ஸோ அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட எல்லா டெக்னாலஜியும் வச்சு என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஊர்லயே தயாரிச்ச டேங்க்ஸா இருக்கட்டும், பீரங்கிகளா இருக்கட்டும், இல்ல அப்படின்னாக்க கன்னா இருக்கட்டும், இல்ல அப்படின்னாக்க ஹெலிகாப்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவிலேயே தயாரிச்ச எல்லாத்தையும் வந்துட்டு வச்சு ஒரு 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 வந்து இது பண்ணிருக்கிறாங்க. நம்மளுடைய பிரதமர் வந்து பாத்திருக்காரு, பார்த்து ஒரு பயிற்சி மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது வேர்ல்ட்ல இருக்கிறவங்க பாக்குறப்போ ஓ இந்தியால வந்து இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரென்த்த காமிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது சரிங்களா. எங்க நடந்திருக்குன்னா பொக்ரான், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான், எல்லாருக்குமே தெரியும் பொக்ரான் வெடிகுண்டு சோதனை எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரெண்டு தடவை நடந்திருக்கும், லாஃபிங் புத்தா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க சாரி ஸ்மைலிங் புத்தான்னு நினைக்கிறேன், ஸ்மைலிங் புத்தா அண்ட் வந்து சக்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு இதுல நடந்திருக்கும், ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா, ஆப்ரேஷன் சக்தின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிதான் நம்ம சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இன்னொரு கடைசி நியூஸா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு, இது ரொம்ப முக்கியமானது, நேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் முக்கியமான காரணமே இந்த நாட்டோல போய் யுக்ரைன் வந்து ஜாயின் பண்ணதுதான், பண்ணணும்னு சொன்னதுதான், பண்ணல அவங்க பண்ணணும்னு சொன்னதுதான் அப்படிங்கறதுதான் இல்லையா. சோ அதனால இதை பத்தி கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு புது மெம்பரா ஸ்வீடன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க 32வது. அப்ப இதுல 32 நாடுகள் வந்து இருக்கிறாங்க. 1949 ஒரு ஒப்பந்தம் போட்டு இவங்க எல்லாம் கொண்டு வராங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பிரசல்ஸ், பெல்ஜியம் சாக்லேட்னு சொல்லுவோம் இல்லையா, பெல்ஜியத்துல வந்து இது இருக்குது சரிங்களா, ஜெர்மனில இருக்கக்கூடிய அங்க வந்து இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பாருங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கேட்ட எல்லா கேள்வியுமே வந்து கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒவ்வொரு நியூஸுமே இம்பார்ட்டன் தான். நீங்கள் நியூஸ் பேப்பரில் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு வந்து இவ்வளோ வருது எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் தான் இது. ஸோ ஒரு நியூஸ் வந்தால் எப்படிலாம் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு, ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி, ஆப்போசிட் டு எஸ்பிஐ பேங்க், கூம்புகார் நகர், கோலத்தூர், சென்னை 99. செல் நம்பர் 9962097000.